எப்பொழுதுமே ஒரு விஷயம் பெருசாகி போச்சு என்றால் அதற்கு உடனே கரும்புள்ளியாக கண் திருஷ்டி வந்துவிடும். அதே போல்தான் சன் டிவி சீரியலில் சிம்ம சொப்பனமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது எதிர்நீச்சல் சீரியல். அதற்கு முக்கிய காரணம் குணசேகரனின் கதாபாத்திரத்தை மக்கள் அதிக அளவில் ரசித்து பார்த்ததினால் தான். அப்படிப்பட்ட குணசேகரன் கேரக்டரில் நடித்த மாரிமுத்து எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் இறந்து போனார். இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த சீரியலை பார்ப்பதற்கு சுவாரஸ்யம் இல்லை என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்தார்கள். இதனால் டிஆர்பி ரேட்டிங்கில் எப்போதுமே முதலிடத்தில் இருந்த எதிர்நீச்சல் சீரியல் கொஞ்சம் ஜர்க்காக ஆரம்பித்தது. இதற்கு சன் டிவி நிறுவனம் உடனடியாக ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த கேரக்டருக்கு பொருத்தமான ஆளை தேர்ந்தெடுக்கும் பணியில் முழு மூச்சாக இறங்கினார்கள். அந்த வகையில் பல படங்களில் வில்லனாக நடித்து வந்த வேலராமமூர்த்தியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவரோ சரியான பதிலை சொல்லாமல் இழுத்தடித்ததால் அவர் வாயை அடைப்பதற்காக இதுவரை குணசேகரன் கேரக்டருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தோமோ அதைவிட டபுள் மடங்கு உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சன் டிவி நிறுவனம் கூறிவிட்டது. உடனே டபுள் மடங்கு சம்பளம்னா எனக்கு ஓகே என்று வேதராமூர்த்தி அவருடைய சம்மதத்தை கொடுத்து நடிக்க வந்துவிட்டார். அந்த வகையில் அவருடைய ஒரு நாள் சம்பளம் 50,000 ரூபாய். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பிரச்சனை தற்போது முளைத்துவிட்டது. அதாவது இந்த நாடகத்தில் நடிக்கும் மற்ற சீனியர் நடிகர்கள் இப்ப வந்த அவருக்கு இவ்வளவு சம்பளமா, அப்ப நாங்க எல்லாம் என்ன சும்மாவா என்று சன் டிவிக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். இதை எப்படிடா சமாளிக்க போறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மறுபக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பிக்பாஸ் நிகழ்ச்சியால் ரொம்பவே கதிகலங்கி போய்விட்டது. அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சியை அனைவரும் தினமும் ரசித்து பார்ப்பார்கள். அந்த வகையில் 9:30 ஒளிபரப்பாக்கினால் டிஆர்பி ரேட்டிங் அடிபட்டுவிடும். அந்த காரணத்திற்காக 9 மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இப்படி எதிர்நீச்சல் சீரியலுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையாய் கிளம்பிக் கொண்டே வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.